வலிகாமம் வடக்கு பகுதியில் ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து சுமார் 4 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டது. 1990 ராணுவத்தினர் வசமிருந்த வலிவடக்கு பகுதியில் இருந்து சுமார் 4.2 ஏக்கர் காணி இன்று விடுவிக்கப்பட்டது. 24 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகள் இன்று விடுவிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இந்த பகுதியிலிருந்த மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடங்களில் வாழ்ந்து வந்த நிலையில் இன்று சொந்த இடங்களுக்கு திரும்பினர். யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டி ஆராய்ச்சியினால் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் காணிகள் விடுவிக்க உத்தியோகபூர்வ ஆவணம் கையளிக்கப்பட்டது. பல கனவுகளுடன் காத்திருந்த மக்களின் ஆசை இன்று நிறைவேறியது. வீடுகளை காணையில் எல்லாம் தரமட்டமாகி போட்டாங்க. என்ன மாதிரி இருந்த வீடுகள் நாங்கள் என்ன மாதிரி இருந்தது, இப்ப வந்து காடு கிரம்பன் மாதிரி தான் இருக்குதா. உங்களுக்கு வீடு வாசல் இல்லை. இதோட பார்க்க பார்க்க உங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு. நாங்கள் 28 வருஷமாக நாங்கள் ஒவ்வொரு ஊர் ஊரா ஒவ்வொரு வீடு ஊடா தெரிஞ்சு இப்பதான் எங்களுக்கு காணி விட்டு அது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. எங்களுக்கு அதுக்கு வீட்டை திட்டது எங்களை நிம்மதியா இருக்க விட்டால் எனக்கு உங்களுக்கு பெரும் புண்ணியம். இப்போ எங்களை காணியாவது அடையாளம் கண்டுபிடிச்சு விட்டோம். அதை வந்து எல்லையெல்லாம் அமைத்து நாங்கள் இந்த காணியில் ஒரு வீடு கட்டி நாங்கள் எங்களுடைய மண்ணிலே இறக்க வேண்டிய அந்த இறந்து போவோம் என்று சொல்லி நாங்கள் இப்போ வந்திருக்கின்றோம். சொந்த நிலம் விடுவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்டாலும் கூட நாங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே எங்களுடைய வீடுகள் இல்லை. வீடுகள் எல்லாம் அழிந்த நிலையிலே காணப்படுகின்றன. அதால் நாங்கள் குடியிருக்க முடியாத நிலைமை தான் காணப்படுகின்றது.